United Kingdom Association of Tamils வழங்கும் கல்யாணமாலை பட்டிமன்றம் நவம்பர் 19ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் ஸ்பைஸ் பால் லெஷர் சென்டர் மற்றும் நவம்பர் 20ஆம் தேதி மான்செஸ்டர் வால்டன் வைட்ஸ் ஹோட்டலிலும் இடம்பெற உள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையை கொண்டு இலங்கையின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு ரணிலின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கம். கொழும்பில் உள்ள ஐநா காரியாலயம் முன்பாக போராட்டம். கிருணிகா உள்ளிட்ட 15 பேர் கைது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு மேலும் நெருக்கடி. சுயாதீன உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து G20 நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசிக்க திட்டம். இந்திய பிரதமர் மோடி அறிவிப்பு. இஸ்தான்புல் குண்டுவெடிப்புக்கான அமெரிக்க இரங்கலை நிராகரித்தது துருக்கி. பயங்கரவாத பின்புலம் உள்ளதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். 21ஆம் நூற்றாண்டின் நவீன உலகத்துக்கேற்ப புதிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பணி ஸ்ரீலங்காவின் 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளினூடாக ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். புதிய வரவு செலவு திட்டத்தில் தமிழர் தாயக பகுதியான திருக்கோணமலை உட்பட பல பிரதேசங்களிலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு புதிய பொருளாதார வலயங்களை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலையான மற்றும் நீண்டகால பொருளாதார வளர்ச்சியை நோக்காக கொண்டு தயாரிக்கப்பட்ட 2023ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, இலங்கை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மூலதன சந்தை மற்றும் ஏற்றுமதி சந்தை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சமூக சந்தை பொருளாதாரத்தின் ஊடாக வரவு செலவு திட்ட இலக்குகளை அடைய முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் உலகளாவிய போக்கை கருத்தில் கொண்டு காலநிலை மாற்றம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவதோடு சமூக பொருளாதார மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். 2023ஆம் ஆண்டு முதல் 2032ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்குள் புதிய ஏற்றுமதிகள் ஊடாக இலங்கையின் வருடாந்த வருமானத்தை $3 பில்லியன்களால் அதிகரிக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாடுகளின் நிமித்தம் மட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் நிதியத்தால் முன்மொழியப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு புதிய கடல்சார் சுற்றுலா மேம்பாட்டு வலயங்கள் உருவாக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையில் இன்று மாலை அலரி மாளிகையில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு இதன்போது விளக்கமளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நிதியமைச்சு, மத்திய வங்கியின் அதிகாரிகள் மற்றும் பொருளாதார நிபுணர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தீர்மானத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இணக்கம் தெரிவித்துள்ளதாக சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக இன்று பிற்பகல் ஸ்ரீலங்காவின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டம் இன்று பிற்பகல் எதிர்க்கட்சித் தலைவரின் தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். இதேவேளை வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மறுசீரமைப்பு குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுதந்திர மக்கள் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையிலான கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிருணிகா பிரேமச்சந்திர பல குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாக கருவாத்தோட்டம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
நவம்பர் மாதத்தில் அனுஷ்டிக்கப்படும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்காக சர்வதேச தினத்தை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் இலங்கையில் பெண்கள் எதிர்நோக்கும் வன்முறை சம்பவங்களை வெளிக்கொணரும் வகையில் கொழும்பில் உள்ள ஐநா காரியாலயத்திற்கு முன்பாக வீதி நாடகம் ஒன்றையும் அரங்கேற்றியிருந்தனர். பெண்கள் செம்மஞ்சள் நிற உடை மற்றும் செம்மஞ்சள் நிற பட்டி அணிந்து இந்த வீதி நாடகத்தில் கலந்து கொண்டிருந்தனர். வீதி நாடகம் மேற்கொண்ட இருவரை கருவாத்தோட்ட காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் வீதி நாடகத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்யுமாறு வலியுறுத்தி கருவாத்தோட்டம் காவல் நிலையத்திற்கு முன்பாக அமர்ந்து கிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட பெண்கள் அமைதி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதன் காரணமாக அங்கு அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்ததுடன் அமைதி இன்மை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட வீதி நாடகத்தில் கலந்து கொண்ட 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட்ட சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நால்வர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளனர். இவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இன்று கூட்டணி அமைத்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்பட்ட அனுர பிரியதர்சன யாப்பா, சந்திம வீரக்கொடி, சுதர்ஷினி பினாண்டோ புள்ளே, ஜோன் செனவரத்ன, ஜெயரத்ன ஹேரத், பிரியங்கர ஜெயரத்ன ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்துள்ளது. இலங்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காக இவ்வாறு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு முன்வந்தமைக்கு நன்றி தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மேலும் வலுவாகவும் கூட்டாகவும் செயற்படுவதற்கு இந்த ஒன்றிணைவு மிகவும் முக்கியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நீண்ட காலமாக நடத்தப்பட்ட பல கலந்துரையாடல்களின் பயனாக இவ்வாறு ஒன்றிணைந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் பலமான சக்தியாக ஐக்கிய மக்கள் கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கு பங்களிப்பு வழங்க உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். இரா சம்பந்தன் உட்பட அனைத்து தமிழ் தேசிய தலைவர்களும் தோற்றுப்போன தலைவர்களே என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான டெலோ கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வவுனியாவில் இடம்பெற்ற முன்னாள் போராளிகள் நலன் பேணும் அமைப்பு அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் கூறியுள்ளார். அதே நேரம் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கூட்டமைப்புக்குள் எந்த பிளவுகளும் இல்லை என கூறியமை பொய்யான தகவல் எனவும் அவர் கூறினார். தலைவர் சம்பந்தனையா அவர்கள், எங்களுக்குள்ளே எந்தவித பிளவும் இல்லை, நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே பிளவில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். அது சுத்த பொய். பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்கிடையிலே ஒற்றுமை இல்லை, ஒரே கட்சிக்குள்ளேயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற அண்மையிலே எங்களுடைய தமிழரசு கட்சிக்குனுடைய கொழும்பு கிளை தலைவராக இருக்கின்றவர் அண்ணன் தவராச அவர்களே ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் கூறிய கருத்து உண்மையானது என்று ஏற்றுக்கொண்டார். அப்படி என்று சொன்னால் முக்கிய தலைவர்கள் அவர்களை உணர்ந்திருக்கின்றார்கள், தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்ற உட்கட்சிகளுக்குள்ளே. சம்பந்தனையே அதை மறைக்க பார்க்கின்றார். அவரால் இப்பொழுது ஒழுங்காக செயல்பட முடியாது. நான் பொது வழியிலேயும் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். அவரால் செயல்பட முடியாத நிலைமை இருக்கின்றது. அதனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மக்களிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சிறந்த ஒரு தலைவர் இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிக்கப்பட போகின்றது அனைவரும் தான், ஒட்டுமொத்த தமிழினம். ஒட்டுமொத்த தமிழினம் என்றுகின்ற பொழுது அதற்குள்ளே விடுதலை புலிகள் போராளிகள் அடங்காமல் எப்படி இருக்க முடியும்? கூட்டமைப்பில் இருக்கின்ற பழைய தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு போராளிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். போராளிகள் என்று நான் சொல்வது இளைஞர்களுக்கு. ஒவ்வொரு கட்சியிலேயும் அடுத்த கட்ட, இரண்டாம் கட்ட, மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய பழைய தலைவர்கள் எல்லோரும் தோற்றுப்போன தலைவர்களாகத்தான் இருக்கின்றார்கள்.
தந்தை செல்வாவாக இருக்கலாம், இஜி பொன்னம்பலமாக இருக்கலாம், அமிர்தலிங்கமாக இருக்கலாம், இரா சம்பந்தனாக இருக்கலாம், அனைவருமே தோற்று போன தலைவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் விலகி வழிவிட வேண்டும் அடுத்த தலைவர்களுக்கு. ஏனைய கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் கூட அவர்கள் தொடர்ந்து தாங்கள் தான் கட்சிகளினுடைய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. அவர்கள் வேண்டுமென்றால் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு போகலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அந்த ஜனநாயக உரிமை ஊடாக அவர்கள் வரலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் எல்லோருமே இப்பொழுது இருக்கின்ற அரசியல் கட்சிகளுடைய அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்கள் எல்லோருமே தோற்று போன தலைவர்கள் தான். அரசியல் ரீதியாக மக்களுக்கான விடுதலையை வென்று கொடுக்க முடியாத தலைவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தலைமை பதவியிலே இருப்பதற்கு தகுதி இல்லாத தலைவர்களாகத்தான் இருக்கின்றோன்றிருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ள நிலையில், அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு முன்னர் ரணிலின் தமிழர்களுக்கு எதிரான துரோகச் செயல்களை நினைவில் கொள்ள வேண்டும் என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி 2095வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் வவுனியா மாவட்ட உறவினர்கள் இந்த அழைப்பை விடுத்துள்ளனர். தமிழ் மக்களை அனைவரையும் அவரது கட்சிகளையும் நிராகரித்த போது அவர் சதித்திட்டத்தை உருவாக்கி இலங்கை ஜனாதிபதியானார். பின்னர் இலங்கை இராணுவத்தை பயன்படுத்தி காலி மோதிரலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அகற்றினார். சிங்கள சிறிலங்கா வரலாற்றில் இதுபோன்ற நயவஞ்சக வயல்களை எவராலும் செய்யவில்லை. போர் நிறுத்தம் என்ற பெயரில் ரணில் பிரதமராக இருந்தபோது கருணாவுக்கு லஞ்சம் கொடுத்து தமது சுதந்திர போராட்டத்தை நாசப்படுத்தினார். இறுதியில் எமது சுதந்திர போராட்டம் சிதைந்தது. இது 146,000 அப்பாவி தமிழர்களை இழந்ததும் தமிழர்களுக்கு அதிக துன்பத்தையும் ஏற்படுத்தியும் அதிக சேதத்தையும் ஏற்படுத்தியது. கடந்த அரசாங்கத்தின் அவரது நல்லாட்சி மற்றும் நல்லிணக்க கொள்கை நினைவுகூறும் பின்வருபவற்றை ரணிலால் கையாளப்பட்ட முன்னோடியாக இருந்தன. ஒன்று, தமிழர் தாயிலத்தில் 1000 சிங்கள பௌத்த கோயில்களை கட்டுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உதவியுடன் ரணில் பட்ஜெட்டை நிறைவேற்றினார். இது தமிழர் தாயத்தில் பல இடங்களில் சிங்கள பௌத்த கோயில்கள் கட்ட இடமளித்தது. குறிப்பாக குருந்தூர் மேலையிலும் நடக்கிறது. 2, பாராளுமன்றத்தில் பௌத்தத்தை முதன்மையான மதமாக ஏற்றுக்கொள்ளுமாறு திரு சுமந்திரனை ரணில் கட்டாயப்படுத்தினார். 3, வவுனியாவில் நெடுங்கேணியில் 4000 சிங்களவர்களிடம் தமிழர்களின் காணி உறுதிகளை கையளிப்பதற்கு ரணில் செல்வத்தையும் சுமந்திரனையும் மேற்பார்வையிட வைத்தார். 3, தமிழர்களை தாயத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களாக பிரித்து ஐக்கிய ராஜ்யாவை அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்ளுமாறு ரணில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கட்டளையிட்டார். சுமந்திரன் ரணிலின் கோரிக்கையை ஏற்று இலங்கையில் அனைத்து இடங்களுக்கும் சென்று ஐக்கிய ராஜ்யாவுக்காக பிரச்சாரம் செய்தார். 4, ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை குத்துவைக்கு கையொப்பமிட்டு சீனர்களை சட்டரீதியாக அழைத்தவர் ரணில். பின்னர் சீனர்களால் கடல் அட்டை பண்ணை என்ற பெயரில் தமிழர் தாயகத்தில் மெல்ல இடம் பெயர்ந்தனர். இது ரணிலின் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான மற்றொரு சதி. வியட்நாம் கடற்பகுதியில் மீட்கப்பட்ட 303 இலங்கை தமிழர்களுக்கு சர்வதேச இடப்பெயர்தலுக்கான அமைப்பு மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது. உள்ளூர் மற்றும் சர்வதேச சட்டங்களுக்கேற்ப உதவி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள குறித்த அமைப்பு மீண்டும் நாடு திரும்ப விரும்புபவர்களுக்கு உதவ தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளது. கனடாவிற்கு புகலிடம் கோரி சென்று கப்பலொன்று சிங்கப்பூர் பிலிப்பைன்ஸ் கடற்பரப்பில் மூழ்கும் தருவாயில் இருந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அதில் கண்டறியப்பட்ட நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்ட 303 இலங்கை தமிழர்கள் வியட்நாமில் தங்கு வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ள போதிலும் நாடு திரும்புவதற்கு விருப்பமில்லை என கப்பலில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் வியட்நாம் மற்றும் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களின் ஒருங்கிணைப்புடன் ஹனோயில் உள்ள இலங்கை தூதரகத்திடமிருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய அவர்களுக்கு மனிதாபிமான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் வியட்நாம் மற்றும் ஸ்ரீலங்காவில் உள்ள சர்வதேச இடம்பெயர்தலுக்கான அமைப்பு மீட்கப்பட்ட இலங்கை புலம்பெயர்ந்தோருக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதற்கு ஐக்கிய நாடுகளின் குறித்த அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இதன்படி உணவு மற்றும் மருத்துவ உதவி உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் தாமாக முன்வந்து மீண்டும் இலங்கைக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு வசதிகளை செய்வதற்கும் தயாராக உள்ளதாக சர்வதேச இடம்பெயர்தலுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது. சர்வதேச நீரிழிவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருந்து யாழ் மாவட்ட செயலகம் வரை விழிப்புணர்வு பேரணியொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச நீரிழிவு தினத்தை முன்னிட்டு இன்று காலை 7:30 ஆரம்பித்த பேரணி யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதி ஊடாக வேம்படி சந்தியை அடைந்து பிரதான வீதி ஊடாக யாழ் மாவட்ட செயலகத்தை சென்றடைந்தது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலகத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. பேரணியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர், பிரதி பணிப்பாளர்கள்,
வைத்தியர்கள், தாதியர்கள், மாவட்ட செயலக, பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச நீரிழிவு தினம் நவம்பர் 14 உலகம் முழுவதும் அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் மக்களிடையே நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக குறித்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வைத்திய உலகத்திலும் எங்களுடைய சௌக்கிய சுகாதார நிலைகளிலும் மிகவும் பிரதானமாக ஒரு விடயமாக இருப்பது இந்த தொற்றா நோய்களுடைய தாக்கம். அதிலும் தொற்றா நோய்களிலே நாங்கள் கூடுதலான வகையிலே நாங்கள் இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய வரவேற்புறையிலே வைத்தியர் அவர்கள் சொன்னார், 15% அளவிலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த தாக்கம் அதிகரித்திருக்கின்றது. எங்களுடைய 623,000 சனத்தொகை கொண்ட இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே 15% என்பது மிக மிக அதிகமான தொகை. அநேகமாக தற்பொழுது ஒரு நடுத்தர வயதினரை தாக்கிய இந்த நீரிழிவு சதரோகம் தற்பொழுது இளம் வயதினரை தாக்கிக் கொண்டிருக்கின்றது என்பது மிக அபாயகரமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. எங்களுடைய மனித வளம் இவ்வாறு வீணடிக்கப்பட்டால் அல்லது சேதமுற்றால் அது எங்களுடைய சமூகத்தினுடைய இருப்புக்கும் சமூகத்தினுடைய ஆரோக்கியமான சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஒரு தடைக்கல்லாகத்தான் அது அமையும். இது வந்து எங்களுடைய வீட்டுக்கும் சரியில்லை, நாட்டுக்கும் சரியில்லை, தனி மனித ரீதியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, எங்களுடைய நாட்டுக்கும் சரி, இது ஒரு அபாயகரமான எச்சரிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாலையிலே குறிப்பாக மாலை 5:30 பின்னர் நீங்கள் கட்டாயம் விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே அந்த நேரங்களில் டியூஷன் செல்ல வேண்டாம், வேறு எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடாமல் நீங்கள் குதூகலமாக இந்த மைதானத்தில் ஈடுபட்டு உங்களை நீங்கள் ஒரு சுவதோகியாக வளர்த்து கொள்வீர்கள் என கூறிக்கொண்டு. ஆசிய எழுவர் கொண்ட ரக்பி போட்டியில் பங்கேற்பதற்காக தென்கொரியா சென்ற ஸ்ரீலங்கா பெண்கள் ரக்பி அணியின் தலைவி துலானி பல்லே கொண்டகி காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் நேற்றைய போட்டியில் கலந்து கொண்ட பின்னர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ரக்பி அணியின் முகாமையாளர் தனது அணியைச் சேர்ந்த ஒருவர் காணாமல் போனமை தொடர்பில் கொரிய ரக்பி சங்க அதிகாரிகள் ஊடாக காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளார். இதனையடுத்து இந்தியோனில் உள்ள நம்டம் காவல்துறையினர் ஸ்ரீலங்கா பெண்கள் ரக்பி அணி தலைவியை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் போட்டிகளில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்கா ஆண்கள் மற்றும் பெண்கள் ரக்பி அணிகள் இன்று இலங்கை திரும்பவுள்ள நிலையில் அவர் காணாமல் போயுள்ளார். பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பில் ஆஸ்திரேலியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க குணத்திலக சார்பில் 2வது பிணை கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் குறித்த பிணை மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பெண் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை துடுப்பாட்ட வீரர் தனுஷ்க குணத்திலக ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் அண்மையில் கைது செய்யப்பட்டார். பெண்ணொருவரின் விருப்பமின்றி பாலியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டமை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தனுஷ்க குணத்திலக்க சார்பில் 2வது பிணை கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 2வது பிணை கோரிக்கை மனுவினை டிசம்பர் 8 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத்வேல்ஸ் உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னதாக தனுஷ்க குணத்திலக்க சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட 1வது பிணை மனு கோரிக்கை கடந்த 7 நிராகரிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தனுஷ்க குணத்திலக்கவை சிட்னியில் உள்ள தடுப்பு காவலுக்கான மத்திய நிலையத்தில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையை கொண்டு இலங்கையின் பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு ரணிலின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கம். கொழும்பில் உள்ள ஐநா காரியாலயம் முன்பாக போராட்டம், கிருணிகா உள்ளிட்ட 15 பேர் கைது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுக்கு மேலும் நெருக்கடி, சுயாதீன உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவு. சர்வதேச விவகாரங்கள் குறித்து G20 நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசிக்க திட்டம், இந்திய பிரதமர் மோடி அறிவிப்பு. இஸ்தான்புல் குண்டுவெடிப்புக்கான அமெரிக்க இரங்கலை நிராகரித்தது துருக்கி, பயங்கரவாத பின்புலம் உள்ளதாக குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.